ஹலோ மோமேஸ், வெல்கம் டு ஹங்க்ரி பேபி சேனல். குழந்தை ஒல்லியாக இருக்கான்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா? இனி அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். இந்த ஒரு கஞ்சியை நீங்கள் குழந்தைங்களுக்கு தொடர்ந்து 3 மாதம் நீங்கள் கொடுத்துட்டு வர குழந்தை நல்லா கண்ணெல்லாம் கொழு கொழுன்னு அமுல் பேபி மாதிரி ஆகிடுவாங்க. ஸோ அப்படி ஒரு வெயிட் கெயினிங் சூப்பர் எஃபெக்டிவ் கஞ்சி தான் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது எப்படி செய்யுதுன்ற டீட்டெயில்ஸ் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹங்க்ரி பேபி சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பவுலில் 1 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை ஈவன் டாக்டர்ஸே குழந்தைங்களுக்கு வெயிட் கெயினிங் இன்க்ரீஸ் ஆக கொடுக்க சொல்லுவாங்க. இது கூட 1 டேபிள்ஸ்பூன் வெள்ளை அவல் எடுத்திருக்கேங்க. ஸோ ரெட் கலர் அவல் கிடைச்சா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இது கூட 1 முந்திரி ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மினிமம் இதை வந்து 1 மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்துக்க போகிறேன். 1/2 மணி நேரம் கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம். பட் கிரைண்ட் பண்ணும் போது எந்த கல்லுமல்லும் இருக்காமல் பண்ணுறதுக்காக நான் வந்து 1 மணி நேரம் இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ ஊற வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் தண்ணியோடு மாற்றி வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வந்து இது நல்ல ஒரு பியூரே கன்சிஸ்டன்சியில் நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் தான் நம்ம இப்போ கஞ்சி குழந்தைங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த கஞ்சி பார்த்தீங்கன்னா குழந்தை டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த வகையில் குழந்தைக்கு விருப்பமான ஒரு கஞ்சின்னு கூட சொல்லலாம். இதை வந்து நான் ஒரு சாஸ் பேனுக்கு மாற்றிடுறேன். மாற்றிட்டு அந்த மிக்சர் ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு குவிக் மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ்வில் வச்சு நம்ம இதை கஞ்சி பதத்தில் காய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த கஞ்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு 8 மாதத்துலேருந்து தாராளமாக கொடுக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கஞ்சியை நீங்கள் 4 அடைவில் கொடுக்க கொடுக்க குழந்தைக்கு நல்லா வெயிட் கெயின் இன்க்ரீஸ் ஆகும். இதில் ஆட் பண்ணியிருக்க பொட்டுக்கடலை, முந்திரி, அவல் எல்லாமே குழந்தைங்களுக்கு இந்த ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக மாற்றி கொடுக்கும். அந்த வகையில் ஒரு சூப்பர் டூப்பர் கஞ்சின்னு கூட சொல்லலாம். பொட்டுக்கடலை வந்து மெயினாக குழந்தைங்களுக்கு வெயிட் கெயினில் கட்டாயம் நம்ம சேர்த்துக்கணும். ஸோ பல் இல்லாத குழந்தைங்களுக்கு அஃப்கோர்ஸ் அதை சாப்பிட்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கஞ்சி மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு பெனிஃபிட்ஸும் இது மூலமா கிடைக்கிறதுனால ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் கைவிடாமல் கிளறிட்டே இருந்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஊற்ற பதத்தில் ஒரு சூப்பரான கஞ்சி கன்சிஸ்டன்சியில் இது வந்துடும். எதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுங்க, இல்லைனா 11 o'clock அப்படின்னா ஈவினிங் 4 o'clock ஒரு சர்லாக் கொடுப்போம்ல, அந்த மாதிரி டைம்ஸில் நீங்கள் இந்த மாதிரி கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ கொஞ்சம் இதில் ஸ்வீட்னஸ்க்காக நான் கருப்பட்டி சேர்த்துருக்கேங்க. எதர் வெள்ளம் இல்லை நாட்டு சக்கரை எது கிடைச்சாலும் சேர்த்துக்கலாம். நான் கருப்பட்டி வந்து இதில் கொஞ்சமாக துருவி சேர்த்துட்டு ஒரு குவிக் மிக்ஸ் கொடுத்துருங்க. இது கூட கொஞ்சமாக நீங்கள் ஏலக்காய் பவுடர் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். குழந்தைக்கு அதை சாப்பிட்டு பழக்கம் இருந்தால் கொடுங்க, இல்லைனா நீங்கள் பிளாண்டாக இப்படியே நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட குழந்தை நல்லா சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி போதும். ஸ்பூனில் எடுத்து ஊற்றுற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆகிட்டதுக்கப்புறமா நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து இதில் வந்து பனானா ஆட் பண்ண போகிறேங்க. எந்த பனானா கிடைச்சாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ரெட் பனானா எடுத்திருக்கேன். செவ்வாழை வந்து கொஞ்சமாக மசித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்டோடவே நீங்கள் கலரி எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் வைக்கும் போது நீங்கள் கலர வேண்டாம். பழம் ஏதாவது சேர்க்கும் போது ஸ்டவ்வில் வைக்கும் போது நீங்கள் பண்ண வேண்டாம். ஆனில் இருக்கும்போது இந்த மாதிரி ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த சூட்லேயே நீங்கள் வந்து பனானாவையும் நல்லா கலரி விட்டுட்டிங்கன்னா அது ஃபுட்டோட கூட சேர்ந்து நல்லா மசைஞ்சிடும். இப்படி நீங்கள் பனானா ஆட் பண்ணி கொடுக்கும்போது அந்த ஃபுட்டு பிடிக்காமல் இருக்க குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா பனானா பிடிக்காத குழந்தைங்க நிறைய பேர் இருக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு சூப்பர் எஃபெக்டிவான கஞ்சி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு. நீங்கள் வாரத்தில் வந்து இதை நீங்கள் 3 முறை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா 3 மாதத்தில் உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக ரிசல்ட் தெரியும். குழந்தை கண்ணெல்லாம் நல்லா கொழு கொழுன்னு ஆகிடுவாங்க. வெயிட்டும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பேபி இந்த ஃபுட் எப்படி என்ஜாய் பண்ணாங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹங்கரி பேபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.